அது எருசலேமின் மேலையும் இஸ்ரவேலர்கள் மேலையும் இருக்கும். ஏன்னா இது ஒரு முக்கியமான நகரம். முதல் முதலாக தேவன் தமக்கென்று பூமியின் ஜனங்களை தேர்ந்தெடுத்து கொண்ட இடங்கள் இந்த எல்லைகளுக்குள்ளே தான் வருகிறது. கர்த்தர் இங்கிருந்து தான் இவர்கள் என் ஜனங்கள் என்ற முதல் முறையாக ஒரு குறிப்பிட்ட மனித குலத்தை தம்முடைய ஜனங்களாக சுவீகரித்து கொண்ட ஒரு இடம். இன்னைக்கு இயேசுனுடைய இரத்தத்தினால நீங்களும் நானும் அவர்களை விட அதிகாரமும் சுதந்திரம் பெற்றவர்களாக வந்தால் கூட முதல் கர்ப்ப பிறப்பு முதல்ல கர்த்தருடைய பார்வையில் பட்டு தேவனால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட மனிதர்களை கர்த்தர் இந்த இடத்திலிருந்தான் அவர் தேர்வு செய்தார். இந்த மெசபடோமியா பகுதி கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன பகுதி. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி ஆபிரகாமுக்கு இந்தந்த இடத்தெல்லாம் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இஸ்ரவேலர்கள் தேசத்துக்குள்ள எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு உள்ளே வந்தபோது கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவருடைய கோத்திரங்களுக்கு கொடுப்பதாக சொன்ன எல்லா இடத்தையும் சுதந்திரிக்கவில்லை. அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ளே வந்த உடனே திருப்தி ஆயிட்டாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம இவ்வளோ பேர் தான் இருக்கிறோம், ஒரு 35 லட்சம் பேர், 40 லட்சம் பேர், அவ்வளோ பேர் தான் உள்ளே வந்திருக்கிறோம், போதும், இவ்வளோ இடம், இன்னும் போய் எதுக்கு நம்ம சண்டை போட்டுட்டு நமக்கு சொல்லப்பட்ட தேசத்தில் வந்துட்டோம்னு எருசலேமை கூட அவர்கள் பிடிக்கலை. தாவீதின் காலத்தில் தான் எருசலேம் அங்கே யூதர்கள் வசமாகிறது அல்லது இஸ்ரவேலர்களின் வசமாகிறது. அப்போ இன்னும் கூட நிறையா பகுதி இருக்குது, யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிப்பகுதி, ஈரான் ஈராக் சார்ந்த பகுதி, இதெல்லாம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேசம் என்ற இடத்துல வருகிறது. அவர்கள் எதெல்லாம் சுதந்திரிக்காமல் விட்டாங்களோ அதுதான் இன்றைக்கு அவர்களுக்கு கண்ணியாகவும் மாறி இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளணும். இது கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின தேசம். அப்போ இவன் என்ன செய்கிறான், இந்த இனத்தின் மேலும் எருசலேம் என்பது கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப விசேஷமாக வைக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். கர்த்தர் தம்முடைய சியோன் என்று சொல்லப்படுகிற பரலோகத்தில் இருக்கிற வாசஸ்தலத்தினுடைய பேரை பூமியில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தந்திருக்கிறார்னா அது எருசலேமுக்கும் சியோனுக்கும் தான். அப்போ இந்த இடத்துல தான் இயேசு தம்முடைய ஆளுமையை ஸ்தாபிக்கப் போகிறார். மகாராஜாவின் நகரமாக இது விளங்கப் போகிறது. ஆகவேதான் கர்த்தரதை முன்னடையாளமாக தமக்கு முன்பாக வந்த ராஜாவாகிய தாவீதின் கைவசப்படுத்தினார். அப்போ அதே இடத்தை தான் இயேசு மறுபடியும் பிடித்து அந்த இடத்தின் மேலே அவர் ராஜாவாக வீற்றிருந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் 1000 வருடம் அரசாளுமை செய்ய போகிறார். இதெல்லாம் வேதத்தில் முன்குறிக்கப்பட்டு கர்த்தரால் வடிவமைக்கப்பட்டு முன்னாலே முன்குறிக்கப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். அப்போ சாத்தான் எந்தெந்த இடத்துலாம் கர்த்தர் வந்து வேதத்தில் முன்குறித்து வச்சிருக்கிறாரோ அந்த இடங்களெல்லாம் அவன் ஒரு டார்கெட் பண்ணி அதை எப்படியாவது கொலாப்ஸ் பண்ணிடணும், அந்த வசனத்தை அவமாக்கி விட வேண்டும், தேவனுடைய திட்டத்தை அவமாக்கி விட வேண்டும், அவர் வரும்போது அவர் சொன்ன மாதிரி சொன்ன இடத்துலேருந்து அவர் ஆட்சி பண்ண விடக்கூடாது, வேறு ஏதாவது ஒரு ஊரில், ஒரு நியூயார்க்கில் அல்லது ஒரு ரஷ்யாவில், மாஸ்கோவில், மணிலாவில், இந்தியாவில் எங்கேயாவது போய் ஆட்சி பண்ணட்டும், ஆட்சி பண்ணால் வசனம் தப்பாக போயிடும்ல, அப்போ அதை காரணம் காட்டலாமில்ல, நம்முடைய வசனம் பொய்த்து போய்விட்டது. அதுக்கு முன்னால் என்ன செய்யணும், அவர் எந்தெந்த இடத்த குறி வச்சிருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும், பாழ்படுத்தி விட வேண்டும் என்பது அவனுடைய திட்டமாக இருக்கிறதுனாலையும் இந்த இடத்தை தான் கைப்பற்றி கொண்டு தம்முடைய ஆட்சி அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதுனாலையும் எந்த ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று அடையாளம் இடப்பட்டாங்களோ அவர்களை தனக்கு வேலையாட்களாக வைத்து கொள்ளவும் அவன் எருசலேமின் மேலும் இஸ்ரவேலர்களின் மேலும் விசேஷமாய் தம்முடைய கவனத்தை வைப்பான். முதல்ல 3 வருஷம் அப்படி தான் நடக்கும். அவன் இஸ்ரவேலர்களை யூதர்களை தன்னுடைய கைப்பாவைகளாக வைத்து கொண்டு அவர்களை தான் தான் மேசியா என்று நம்ப வைத்து தனக்கு வேலை செய்ய பயன்படுத்தி கொள்வான். அவனுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய அந்த 7 வருஷ காலகட்டத்தில் முதல் 3.5 வருஷம் அவர்கள் வருகிறவனாகிய சாத்தானை அந்தி கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு யோவான் சுவிசேஷத்தில் சொன்னார், 5வது அதிகாரத்தில், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுயநாமத்திலே வருவான், அப்பொழுது நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார். அவன்தான் அந்த அந்திகிறிஸ்து. இந்த அந்திகிறிஸ்து வரும்போது 3.5 வருஷம் யூதர்கள் அவனை தெய்வம் போல, மேசியா போல, இதுவரைக்கும் வருவேன் என்று சொன்ன மேசியா வந்து விட்டார் என்று நம்புவாங்க. அவன் இதுவரைக்கும் கட்ட முடியாமல் இருக்கிற எருசலேம் தேவாலயத்தை இவர்களுக்காக கட்டி கொடுப்பான். கடவுள் மாதிரி உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஜனத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரோ அந்த ஜனத்தை எனக்கு அடிமையாக்கணும்,
கர்த்தருக்கு வேலை செய்வதற்கும் தம் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் பூமியில் முதல்ல கர்த்தர் யாரை தேர்ந்தெடுத்தாரோ அவர்களை எனக்கு அடிமைப்படுத்தணும், அதான் வெற்றி. அவர் வைத்திருந்த இடத்தை அழிச்சிட்டு அதை பிடிச்சு அதன் மேலே என் சிங்காசனத்தை வைக்கணும், அதுதானே என்னுடைய சக்சஸ், என்னுடைய வெற்றி. எந்த மனிதர்கள் தன்னை ஆராதிக்கவும் தன்னை தன்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவும் தனக்கு வேண்டிய சகல காரியங்களை செய்யவும் என் ஊழியத்தை செய்யவும் கர்த்தர் யாரை தேர்ந்தெடுத்தாரோ அவன் எனக்கு அடிமையாகி என் கால்களுக்கு செருப்பாக நின்று எனக்கு சேவகம் பண்ணி எனக்கு ஊழியம் செய்து அவர்கள் மேலே நான் ரூலராக நிற்கிறேன் பாருங்கள், அதான் ஜெயம். எந்த இடத்துல கர்த்தர் சிங்காசனத்தை வைக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதே இடத்துல நான் சிங்காசனத்தை வைத்து அதை என்னுடைய தலைநகரமாக்குகிறேன், அதான் ஜெயம் என்று அவனுடைய குறி. இந்த எருசலேமே விட்டுறக்கூடாது, இஸ்ரவேலர்களை விட்டுறக்கூடாது. கர்த்தர் இந்த பக்கத்தில் அதே நேரத்தில் இஸ்ரவேலர்களை கைப்பற்றுகிற அதே நேரத்தில் இஸ்ரவேலர்கள் நடுவிலே ஒரு எழுப்புதல் திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரத்தில் இந்த கடைசி காலத்தில் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற வாக்கு தத்துவத்தை கர்த்தர் முன்னறிவித்திருக்கிறார். அதை பற்றி நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். அப்போ இப்போ அவருடைய குறி மூன்று முக்கியமான இடங்கள் மேல் இருக்கிறது. உலகத்தின் ஆளுமைகள், உலகத்து மேலே உலகத்தினுடைய அதிகாரங்கள், அது மேலே அதை குறி வச்சு தான் அவனுடைய காரியங்கள் எல்லாம் இருக்கும். அடுத்து ரெண்டாவது தேவனுடைய பிள்ளைகள், மூன்றாவது எருசலேம் இஸ்ரவேல். அப்போ இதை பயன்படுத்தி தான் அதில் இதில் ரொம்ப குறிப்பாக யார் மேலே இருக்குன்னு கேட்டால் கர்த்தருடைய ஜனங்கள் மேலே தான் அவனுடைய முழு நோக்கம் இருக்கும், அவனுடைய முழு பார்வை இருக்கும். ஏன்னா இவங்க தான் லைட்டு, இவங்களை வச்சு தான் கர்த்தர் இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. இதை அணைச்சி போட்டுட்டா ஒரே கும் இருட்டா பாவ இருட்டா மாறிடும். அதுக்கு ரெண்டு காரியத்தை வைக்கலாம். ஒன்று, இவர்களை அழித்து விட வேண்டும், கொன்று விட வேண்டும், அல்லது இவர்களை கெடுத்து விட வேண்டும். கெடுத்துட்டா நம்ம வந்து ஊழியம் செய்கிற மாதிரி இருக்கும், அந்த லைட்டு போயிடும். அவங்களுக்குள்ளே இருக்கிற லைட், ரட்சிப்பினால் உண்டான வெளிச்சம், கர்த்தருடைய மகிமினால் அபிஷேகத்தினால் உண்டான வெளிச்சம், தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகின வெளிச்சம் எல்லாம் போயிடும். வெளிச்சம் இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பான், பழைய பெருங்காய டப்பா மாதிரி பழைய காரியத்தை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி செய்ய, இப்போ எப்படி இருக்க, அதுதான் முக்கியம். முடிவு வரை ரட்சிக்கப்படுகிறவன் தான் நிலை நிற்கிறான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. முடிவு வரை நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுகிறான் என்றும் சொல்லுகிறது. அப்போ நேற்று நான் எப்படி இருந்தேன் என்பது முக்கியம் அல்ல, இன்றைக்கி எப்படி இருக்கிறேன், கர்த்தர் வரும்போது எப்படி இருப்பேன். சிலர் பாருங்கள் பழசை வச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, இப்போ அவருடைய நிலை மாறிவிடும். எனக்கு தெரிந்த சில ஊழியர்களை நான் பார்த்துருக்கிறேன், ஒரு ரெண்டு மூணு பேரை நான் பார்த்துருக்கிறேன். நல்ல வசதி, இப்போது ஊழியத்தினுடைய பேரை வைத்து நிறைய சம்பாத்தியம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் பழைய காலத்தில் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, ரொம்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க உணவு இல்லாமல் கூட கஷ்டப்பட்டு பக்கத்து வீடுகளில் கையேந்தி இருக்கிறாங்க, அப்படிலாம் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வேறு மாதிரி ஆயிடுச்சு, அந்த ஊழியத்தினுடைய தன்மைகள், ஊழியத்தினுடைய போக்கு எல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அவர்கள் எங்கேயோ உச்சத்தில் பெரிய பணக்காரர்களுடைய ரேஞ்சில் போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் அவர்கள் தங்கள் ஊழியத்தை காட்டுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா பழைய காட்சிகளையே தான் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நாங்கள் இப்படி இருந்தோம், ஜனங்கள் உடனே கேட்டு அழுவாங்க, ஐயோ ஐயா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, அந்த சகோதரர் அந்த பாஸ்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாருன்னு அதை நினச்சி அழுவாங்க. இந்த சென்டிமெண்ட்டை தூண்டி விட்டு ஒருத்தனை யோசிக்க மாட்டான், இப்போ எப்படி இருக்காருன்னு யோசிக்க மாட்டான். நேற்று நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க அது முக்கியம். ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா என்பது முக்கியம். ஒரு காலத்தில் நீ தியாகம் பண்ணியிருக்கலாம், ஒரு காலத்தில் நீ ஓடி இருக்கலாம், அடி வாங்கியிருக்கலாம், உழைச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம கர்த்தரோடு இருக்கிறோமாங்கிறது தானே முக்கியம். நேற்று பில்லி கிரகாமுடைய வாழ்க்கையை பற்றி அதானே சொன்னேன் உங்களுக்கு. அவர் தினமும் தன்னை புதுப்பித்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ உச்சத்தில் போனாலும் தினம் எனக்கும் இயேசுக்கும் இடையில் இருக்கிற நெருக்கம் எப்படி இருக்குது, உறவு எப்படி இருக்குது, அதை அவங்க யோசிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அதனால் அவன் என்ன செய்கிறான், சாத்தான் ரெண்டு தந்திரத்தை செய்கிறான். ஒன்று, அழித்து விடு, இடம் கொடுத்தானா அழிச்சிரு, கொன்று அவனை, பரவாயில்ல இரத்த சாட்சியாக மாறி அவன் பரலோகத்தில் நல்ல மகிமையில் இருந்தால் கூட பரவாயில்ல, விடியா அவன் பூமியில் இருக்கக்கூடாது. ஒன்று கொள்வதற்கு என்ன வழின்னு பார்க்குறார். அது அவ்வளோ சுலபம் அல்ல. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறார். கர்த்தர் அனுமதிக்காமல் உங்களுடைய தலையில் இருக்கிற முடி கூட கீழே விழாது. உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவ்வளோ சாமானியம் இல்லை. இன்றைக்கி நான் சும்மா நின்று கொண்டிருக்கிறேன், நீங்கள் சாதாரணமாக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட கர்த்தருடைய தூதர்கள் இருக்கிறாங்க. அவர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி என்று வசனம் சொல்லுது. நம்ம சும்மா நடக்கும்போது சும்மா நடக்கிற மாதிரி தான் தெரியும்.
இந்த பாளையம் மாத்திரம் இல்லாவிட்டால் சாத்தான் என்றைக்கோ நம்முடைய கதையை முடித்திருப்பான். அப்படி தானே? இன்னைக்கு பாருங்கள், நம்ம சுதந்திரமாக போகிறோம், வெளியே போகிறோம், நிற்கிறோம், ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நடுவில் நின்று பிரசங்கம்ன்ற யாரை நம்பி போகிறோம் நாங்கள்? கர்த்தர் எங்களை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார். இப்போல்லாம் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே எவ்வளவு தீவிர தாக்குதல்கள். ஒரு கூட்டத்தை சிதைக்கணும், சிதிலமாக்கணும் சொன்னால் அந்த கேரளாவில் நடந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கூட்டத்தில் ஒரு குண்டை கொண்டாந்து வச்சா என்ன நடக்கும்? எவ்வளோ பெரிய ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேருக்கு நடுவில் போய் நாங்கள் நிற்கிறோம், லட்சக்கணக்கான பேர்கள் நடுவிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறோம். எப்படி பயமில்லாமல் போகிறோம்? என்ன நடக்கும் தெரியாது. சாதாரண காரில் தான் போகிறோம், மனிதர்களோட மனிதர்களாக தான் நடக்கிறோம். ஆனால் ஏன் இவ்வளோ எந்த சாத்தான் நினச்சிருந்தா என்னவோ செஞ்சுருக்கலாம், ஆனால் அதை செய்ய முடியாதபடி கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார். சிலரை கர்த்தர் இரத்த சாட்சிகளாக நியமனம் பண்ணியிருப்பார். அவங்கள தான் அந்த குறித்த நேரத்தில் கர்த்தர் இரத்த சாட்சிகளாய் மறிக்க ஒப்பு கொடுப்பார். அந்த கூட்டத்தில் கூட நீங்கள் உங்களை இரத்த சாட்சியாக கர்த்தர் ஒப்பு கொடுக்காமல் இருந்து நீங்கள் கொண்டு தலையை கொடுத்தா கூட அவன் வெட்ட மாட்டான். அதுதான் அதில் முக்கியம். எதுவுமே சும்மா யதார்த்தமாலாம் நடப்பதில்லை. கர்த்தரால் திட்டமிடப்பட்டு என்ன காரியம் எப்போ நடக்கணும்னு சொல்லித்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை நம்ம தெளிவாக பிடித்து கொள்ளணும். அப்போ சாத்தான் என்ன செய்கிறான்? ஒன்று இவர்களை அழிப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்குறான். அப்படி முடியலை அப்படின்னு சொன்னால் அவர்களை கெடுப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்குறான். கெட்டு போனாலும் ஒளி அணைந்து போய்விடும், செத்து போனாலும் அந்த ஒளி அந்த இடத்துல இல்லாமல் போய்விடும். அப்போ ஒன்று சாகடி அல்லது கெடுத்து விடு. அதனால்தான் இன்னைக்கு நல்ல வெளிச்சமாயிருந்த சபைகளுக்குள்ளெல்லாம் பாழாக்குகிற அருவறுப்புகள் நுழைந்திருக்கிறத பார்க்குறோம். நல்ல நல்ல போதகர்கள் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னையா இவரா இவங்க இடத்துலையா இப்படி அப்படின்னு. அந்த ஆராதனை ஒழுங்கு முறைகளிலே ஒரு காலத்தில் குனிஞ்சத்தில் நிமிராமல் பைபிள் படிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்த சபைகளெல்லாம் இன்றைக்கி அர்ப்பரிக்கிறதையும் ஆடி பாடுகிறதையும் அரைகுறை ட்ரெஸ்ஸு கல்ச்சர் கலாச்சாரங்கள் வருவதும் நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறது. காரணம் என்னென்னா, பாவம் மெல்ல மெல்ல உள்ளே நுழைந்து விட்டால் அந்த ஊழியம் இருட்டாய் மாறிவிடும், அந்த ஊழியக்காரன் இருட்டாய் மாறிவிடுவான். கர்த்தரால் அதை பார்க்க முடியாது. அதுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்தல்ல, சாத்தானிடத்துலேருந்தே வரும். அவன் உங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்க ஆரம்பிச்சிருவான். தேவை இருந்தால் தானே நீங்கள் கர்த்தரை நோக்கி தேடுவீங்க. ஜபம் குறைஞ்சிரும், பைபிள் படிக்க மாட்டாங்க, காலையில் வந்து நின்ன உடனே அவங்களுக்கு ஏதோ ஒரு அபிஷேகத்தில் புத்துணர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் தேவனிடத்தில் பேசுவதை குறைத்து கொள்வார்கள், ஜனங்களிடத்தில் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சாத்தான் இவர்கள் தேவனை மறைக்கும் அளவுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் 70 மடங்கு 70 மடங்காக கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதை வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தீங்களா, கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஒரு காலத்தில் பிச்சை எடுத்தேன், இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய சபையை கொடுத்தேன், எல்லாம் ரைட்டு. ஒரு காலத்தில் ஜெபம் பண்ண இப்போ உன்னால் ஜெபம் பண்ண முடியுதா? ஒரு காலத்தில் தெருவில் இறங்கி ஊழியம் செய்தா இப்பொழுது உன்னால் செய்ய முடிகிறதா? அதை ஒரு காலத்தில் இரவெல்லாம் வந்து முழங்கால நின்று ஜெபித்து கொண்டிருந்தா இன்றைக்கு உனக்கு முடியுதா? அதுதான் வளர்ச்சி. அதை விட்டு கட்டடம் கட்டுவதும் பணம் வருவதும் பேங்க் பேலன்ஸ் பெறுவதும் அதுவாக வளர்ச்சி. அப்போ நீங்கள் அதை உணர்ந்துடக்கூடாது என்பதற்காக சாத்தான் அப்படியே விசிறிக்கொண்டே இருப்பான். இதெல்லாம் இப்போ சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை குறிவைத்து தான் இந்த பொல்லாத சத்துரு இறங்கி கிரியை செய்கிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை எதிர்ப்பதற்கு கடைசி காலத்தில் சாத்தான் பல்வேறு விதமான ஆவிகளை துணை கழைத்து கொண்டிருக்கிறான். இவைகளெல்லாம் ஒரு காலத்தில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக கிரியை செய்ததை வேதத்திலே நம்ம தெளிவாய் வாசிக்கிறோம். இதே ஆவிகளும் இதற்கு துணை செய்கிற பல ஆவிகளும் எழுப்பப்பட்டு இனி தீவிரமாக கிரியை செய்யும். உலகம் முழுவதிலுமே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆவிகளுடைய கிரியைகள் தொடர்ந்து நடக்கும். அரசியலில், வியாபாரத்தில், சமுதாயத்தில் பாருங்கள், முன்னே போதும் இல்லாத அளவுக்கு சமுதாய தலைவர்கள் இப்போ தான் பெறுகிறாங்க. ஒவ்வொரு ஜாதிக்கும் கிளை ஜாதிக்கும் சமுதாய தலைவர்கள் பெருகி கையெல்லாம் மோதிரம் போட்டுக்கொண்டு கையில் அருவாளை பிடித்து கொண்டு நாங்கள்லாம் உங்களை காக்க வந்த ரட்சகர்கள் என்பதெல்லாம் இப்போ தான் வர்றாங்க. எல்லாம் பாருங்கள், ஜாதிகளுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே, சமுதாயத்துக்குள்ளே, கல்விக்குள்ளே, மருத்துவத்துக்குள்ளே, எல்லாவற்றிலும் ஒரு பொல்லாத இருளின் ஆவிகள் கிரியை செய்த பார்க்குறோம். இவைகள் எல்லாவற்றை விட கர்த்தருடைய ஜனங்களை குறிவைத்து, ஏன்னா அவங்க தான் டார்கெட். இவனுக்கு இவர்கள் எங்கும் ஓடி போக போவதில்லை. இவங்க எப்போ இங்கே தான் கூட இருக்கிறான். ஒரு ரெண்டு பாட்டில் வாங்கி கொடுத்தா பின்னால் வந்துடுவான், சாத்தானுக்கு போஸ்ட் ஓட்டுவாங்க. இவர்கள் எங்கும் போய்விட போகிறது இல்லை. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் அவங்கள கண் பார்வையிலிருந்து கொஞ்சம் விட்டுட்டா கூட அவர்களை ட்ரேஸ் பண்ணுவதையும் துரத்துவதையும் அவர்களை விளைவிப்பதற்கான முயற்சிகளையும் தளர்த்தி விட்டால் கூட அவன் ஸ்டெப் பை ஸ்டெப் கர்த்தரிடத்திலே வளர ஆரம்பித்து விடுவான். ஆகவே அவனுக்கு தடையை கொண்டு வரணும், அவருடைய மனசை சிதறடிக்கணும்,
அவனை வேறு பாதைகளை நோக்கி டைவர்ட் பண்ணணும் என்பதில் சாத்தான் வெகு தீவிரம் காட்டுவான். இதற்கு இந்த கடைசி காலத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பொல்லாத ஆவிகளை எழும்பி வரப்பண்ணி அவைகளுக்கு திட்டம் கொடுத்து கர்த்தருடைய ஜனங்களையும் சபைகளையும் கெடுப்பதற்கான காரியம் செய்வான். ஆகவேதான் நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இது தேவனால் உண்டாயிற்றோ சாத்தானால் உண்டாயிற்றோ என்று நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து ஆராய்ந்து அவைகளிலிருந்து விலகி கொள்ளணும்.